இது எங்கே இருக்கும் அப்படின்னா தைராய்டு லோப்ஸோட போஸ்டீரியர் சைடில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும் பேக் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் எத்தனை லோப்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபோர் ஸ்மால் ஓவல் பாடிஸ் வந்து பேரா தைராய்டு ப்ரெசண்ட்டு இங்கே பாருங்கள் இந்த டைக்ராமில் இதுதான் வந்து தைராய்டு கிளாண்டு இந்த தைராய்டு கிளாண்டில் மொத்தம் டோட்டலாக இங்கே ஒன்று இருக்குது தென் இங்கே ஒன்று த்ரீ ஃபோர் ஃபோர் லோப்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு த சீஃப் செல்ஸ் ஆஃப் த கிளாண்ட் ஆர் மெயின்லி கன்சர்ன்ட் வித் செக்ரிஷன் ஆஃப் பேரா தார்மோன் ஸோ இந்த பேராதைராய்ட் கிளான்ல செக்ரிட் ஆகக்கூடிய ஹார்மோனோட நேமு பேரா தார்மோன் இது எங்கே செக்ரிட் ஆகும் அப்படின்னா சீப் செல் நேம் தி செல் விச் செக்ரிட் த பேரா தார்மோன் பேராதார்மோன் ஹார்மோன் எங்கே செக்ரிட் ஆகும் சீப் செல்லில் இந்த சீப் செல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஸ்டொமக் ஆல்சோ ஸோ இந்த பேராவில் ஒன்லி த்ரீ பாயிண்ட்ஸு

ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேரா தார்மோன் பேரா தார்மோனோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா போனில் பார்த்தீங்கன்னா போனில் இருந்து கால்சியத்தை ரிலீஸ் பண்ணும் அதே மாதிரி கிட்னியில் யூரின்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கால்சியத்தெல்லாம் திரும்பவும் ரீ அப்சர்வ் பண்ணி ப்ளட்டுக்கே ஸ்பென்ட் பண்ணோம் அதே மாதிரி இண்டஸ்டைனில் ஆஃப்டர் த டைஜனுக்கு அப்புறம் கால்சியம் இருக்கும் இல்லையா அந்த கால்சியத்தைலாம் அப்சர்வ் பண்ணி ப்ளட்டுக்கு திரும்பவும் கொடுத்துரும் ஸோ போன் கிட்னி இண்டஸ்டைன் இந்த மூணில் இருக்கக்கூடிய கால்சியத்தை பிளட்டுக்கு திரும்பவும் கொண்டுட்டு வர்றது தான் இந்த பாரா தார்மோனோட மெயின் ஒர்க்கு எப்போல்லாம் வந்து கால்சியம் லெவல் பிளட்டில் கம்மியாக இருக்கோ அப்போது இந்த பாரா தார்மோன் ஹார்மோனை செக்ரீட் ஆகி மெயின்டைன் பண்ணிடும் அதே மாதிரி எப்போல்லாம் அதிகமாக கால்சியம் இருக்குமோ அப்பையும் இந்த பாரா தார்மோன் ஹார்மோன் செக்ரீட் பண்ணி செக்ரீட் ஆகி ஹோமியோஸ்டாட்டிஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடும் so maintain our body calcium and the phosphorus level and it make the proper function is the main work the parathormone regulates calcium and phosphorus metabolism in the body so it's a main work regulate the calcium and phosphorus metabolism they act on bone kidney and intestine to maintain blood calcium levels bone kidney அண்ட் இண்டஸ்டைன் இந்த மூணில் இருக்கக்கூடிய பிளட் கால்சியம் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேரா டிஸ்ஃபங்க்ஷன் பேரா தைராய்டு கிளான்ல செக்ரிட் ஆகக்கூடிய ஹார்மோன் கம்மியாக செக்ரிட் ஆனாலும் அதிகமாக செக்ரிட் ஆனாலும் இட் காசஸ் சம் டிசீசஸ் த செக்ரீஷன் ஆஃப் பேரா ஹார்மோன் கேன் பி ஆல்டர்டு கண்டிஷன் என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா ஒன்று ரிமூவல் ஆஃப் பேரா தைராய்டு கிளாண்ட் டூரிங் தைராய்டெக்டமி தைராய்டெக்டமி அப்படின்னாவே ரிமூவல் ஆஃப் தைராய்டு தைராய்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அந்த தைராய்டை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுவாங்க ஸோ தைராய்டு ரிமூவ் பண்ணும்போது இந்த பேரா தைராய்டு கிளாண்டு ஹார்மோன் செக்ரேஷனை கம்மியாக செக்ரேட் பண்ணோம் எதனால தைராய்டு ஏன் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் சம் ரீசன் அதில் காய்டர் ஒரு ரீசனாக இருக்கலாம் காய்டர் வந்தாவே என்ன என்னாயிரும் தைராய்டு கிளாண்டு ஃபுல்லாகவே ஸ்வெல்லாகி வீங்கிரும் இல்லையா இல்லை அப்படின்னா தைராய்டு கிளாண்டில் கேன்சர் இருந்தாலும் அந்த தைராய்டு கிளாண்டை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுவாங்க ஸோ த ரிமூவிலாக பேரா தைராய்டு கிளாண்ட்ஸ் டூரிங் தைராய்டு எக்டாமி காசஸ் டிக்ரீஸ் எக்ரீஷன் ஆஃப் பேரா தார்மோன் த கண்டிஷன்ஸு ஸோ டிக்ரீஸ்டு செக்ரீஷன் பேரா தார்மோன் தார தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணும்போது பேரா தார்மோன் ஹார்மோன் கம்மியாக செக்ரேட் ஆகும் அப்படி செக்ரேட் ஆகும் போது இட் காசஸ் டூ டைப் ஆஃப் டிசீஸ் ஒன் இஸ் த டெட்டானி டெட்டானி எ கண்டிஷன் டியூ டு தி லோ பிளட் கால்சியம் டெட்டானி இஸ் ஜென்ரலி கன்சிடர்ட் டு ரிசல்ட் ஃப்ரம் வெரி லோ கால்சியம் லெவல் இன் த ப்ளட் ஸோ கால்சியம் லெவல் பிளட்டில் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் டெட்டானி மசில் ஸ்வாம்ஸ் நோன் அஸ் டெட்டானி இட் இஸ் கண்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ் இன் ஃபேஸ் லாரிங்ஸ் ஹேண்ட் அண்டு ஃபீட்டு இந்த டெட்டானி டிசீஸ் வரும்போது என்னாகும் அப்படின்னா மசில்ஸ் எல்லாமே கண்ட்ராக்ட் ஆகும் சுருங்கும் எங்கே ஃபேஸில் இருக்கக்கூடியது லாரிங்ஸில் தென் ஹேண்டு ஃபீட்டு இங்கேலாம் மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும்னா ஸ்பாசியம்ஸ் வரும் தென் செகண்ட் ஒன் பெயின்ஃபுல் கிராம்ஸ் ஆஃப் த லிம்ப் மசில்ஸ் லிம்ப் மசில்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயினாக இருக்கும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆகும் போது கை காலில் இருக்கக்கூடிய மசில்ஸ் கண்ட்ராக்ட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக இட் காசஸ் த பெயின்ஃபுல் கிராம்ப் ஸோ கிராம்ப் அப்படின்னாலும் பிடிப்புகள் தசை வந்து பிடிச்சிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் பிடிப்புகள் ஸோ பேரா தைராய்டு டிஸ்ஃபங்ஷன் அப்படிங்கும் போது இட் காசஸ் டெட்டானி டிசீஸ் அண்டு கிராம்ப் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைண்ட்லி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் த அப்கமிங் வீடியோஸ் ஹாவ் ஹேவியர் ஹேவிலஸ் டே